ஆதமே உங்களுடைய அவலாதுகள்ல சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் பிரிச்சிடும் அப்படி சொல்லுவான். ஆண்டவனே எப்படி ஆயிரம் ஆயிரம் லாட்டு லாட்டா எடுங்க, ஆயிரம் ஆயிரமா எடுங்க, ஒரு ஆள சொர்க்கத்து விடுங்க, 999 ஆள நரகத்துக்கு போடுங்க. அருளாளன்னு சொல்றோம், ரொம்பவும் அருளாளர்க்கெல்லாம் அருளாளன்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா 1999 பேரை நரகத்துல போட்டுன்னா இப்படி இன்னு சொல்லி சேத்தா மனசுல உஷாட்டத்தை போடலாம் வாங்கலாம். அதுதான் அவன் அருகமர் ராகிமின்னு சொல்லி உங்களுடைய நடைமுறை உங்களுடைய துன்யாவுடைய நடைமுறையை கொண்டு நிரூபிச்சிடலாம். இப்ப வச்சிருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்தோன்னு ஒரு ஆள் வர்றாரு, ஒரு பெரியவங்க வர்றா, ஹா இந்த மாதிரி புள்ள கிடைக்குமா? எவ்வளவு மாமர் 500,000 பிள்ளையை பார்த்தோம், ஒண்ணுதான். நீ சொன்ன அர்த்தம் என்ன? நம்ம யோசிச்சு பார்க்கணும், பிந்தின காலத்துல இவர் எம்எல்ஏவா வருவார் போல இருக்குது. தமிழ்நாட்டுல எத்தனை கோடி? 6 கோடிக்கு தமிழக சட்டசபையில 225-235 கணக்கு போட்டா 3 லட்சம் வாக்காளர், 4 லட்சம் வாக்காளருக்கு ஒரு ஆள். 20 லட்சத்துக்கு ஒரு பிள்ளையா? 20 லட்சம் அம்மா மாதிரி பிள்ளைய பார்த்தா இப்படி ஒரு பிள்ளை தான் கிடைக்கும்டா. எம்பி வச்சுக்கிறங்க, எம்பிக்கு போறவரு இந்தியன் பார்லிமெண்ட் வச்சுக்கணும், புனிதமான இடம். அங்க அனுப்புற எத்தனை பேரு? வேற 511 பேரை நம்ம தான், அதனோட லிஸ்ட் இருக்குது. 20 லட்சம் பேருக்கு ஒரு பிள்ளை தான் பார்லிமெண்ட் கட்டி எடுத்து போறோம். மன்மோகன் சிங் சின்ன பிள்ளை பிறந்த வீட்டுல, அம்மா அம்மா பெத்த வீட்டுல ஒரு ஆள் பேசுவார். 100 கோடிக்கு ஒன்று அந்த மாதிரி கிடைக்கும். 100 கோடி பொம்பளை நீங்க புள்ள பத்திக்கலாம், நீங்க 100 கோடி பொம்பளை புள்ள பத்தா ஒரு புள்ள தான் இப்படி கிடைக்கும். அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்படியா, 100 கோடிக்கு வருவா ஒரு ஆளா? நிரூபிக்கப்பட்ட உண்மை தானே. இன்னைக்கு இந்தியாவில 110 கோடி இருக்குது. யார பேர் எவருக்கு தெரியும்? அகில உலகத்திலையும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னா சங்கக்குரிய மன்மோகன் சிங் அவருடைய பேர் வருது. அவ எத்தனை பேர்ல ஒரு ஆள் இந்தியால? 110 கோடிக்கு ஒரு சீட்டு தான் அந்த சீட்டா இல்லையா? ஒரு பிரதமரா இருக்கிற 100 கோடிக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சராக்கி 6 கோடிக்கு ஒன்று, 6 கோடி பேர் இருந்தா 6 கோடி புள்ள பிறந்திருந்தா இப்படி ஒரு பொம்பளை புள்ள இப்படி ஒரு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும்னு சொன்னா எவ்வளவு பெரிய அதிசயம். ஆக நாங்க 3 லட்சம் பேருக்கு ஒரு ஆளை தான் அங்க அனுப்புறோம். நம்மளுடைய ஸ்டேட்ல இந்தியால பார்லிமெண்ட்டுக்கு 20 லட்சம் பேர் ஒரு ஆளை தான் அனுப்புறோம். ரொம்ப புனிதமான இடம், இந்தியாவுடைய புனிதமான இடம், தலைவிதிய நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் இடம். இது தமிழ்நாட்டுடைய தலைவிதியில நிர்ணயிக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பிடுமா? 3 லட்சம் பேருக்கு ஒரு ஆள், அங்க 20 லட்சம் பேருக்கு ஒரு ஆள். இப்படி அருகமராயமே சொர்க்கலோகம்னு சமைச்சு வச்சுட்டு, சொர்க்கலோகம் பரிசுத்தமான இடம், தூய்மையான இடம், மேன்மையான இடம்னு வச்சுட்டு அதுல 1000த்துக்கு ஒருவனா அனுப்புனா அவனோட கருணை எப்படி? எப்படிப்பட்ட கருணை? நீங்க அற்பத்தனமான நீசத்தனமான தொலைஞ்சு போகக்கூடிய நிலை இல்லாத இந்த அற்ப உலகுடைய ஒரு புண்ணியமான இடம், ஒரு பார்லிமெண்ட் கட்டடம், ஒரு சட்டசபை, இதுக்க எத்தனை லட்சத்துக்கு ஒரு ஆள் அனுப்புறியா? அப்படிக்குள்ள படைத்த இறைவன் அவனுடைய சொர்க்க வைகுண்ட பதின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு 1000 புள்ள பிறந்தா 999 நரகத்துல தள்ளு ஒன்னு ஒண்ணு தான் இடுன்னு சொன்னா அவன் கண்டிப்பா அவனுடைய ஸ்கேல் உங்களுடைய ஸ்கேலோடும் எத்தனை மடங்கு அவன் தாராளம் தந்திருக்கிறான் நினைச்சு பாருங்க. அப்ப அவன் அருகமராகிமீனா அதுல சந்தேகமே இல்லை.